ஸோ இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற பாலை நம்ம தரட்டு பால் மாதிரி கிண்டிடலாம். ஸோ பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை, நம்ம பக்கத்தில் இருந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்க வேண்டிதான். அது நல்லா அப்படி பாதியாக ரெடியூஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் போட்டு கிண்டணும். ஓகே, ஸோ இது எப்படியும் ஒரு மணிக்கூர் அந்த மாதிரி டைம் ஆகும் இந்த தரட்டு பால் பண்ணுறதுக்கு. அதனால் அடி பிடிக்காமல் இருக்கணும், பொங்கி வடிச்சிடக்கூடாது, அதனால் பக்கத்துலேருந்து கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இது வந்து அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே அப்படி லைட்டாக திரிஞ்சு போகிறது மாதிரி ஆச்சு. ஸோ அப்படி தான் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து அப்படியே ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அந்த எக்ஸஸ் தண்ணி எல்லாம் இருக்கும்ல, அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகும். ஸோ இந்த சீம்பால் ஏன் வந்து லைட்டாக திரிஞ்சு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள எக்ஸஸ் ஃபேட் கண்டென்ட்னால. ஸோ அதில் வந்து ஹை அமௌண்ட் ஃபேட் கண்டென்ட் இருக்குது, அதனால தான் இது வந்து நம்ம காய்ச்சி குடிக்க முடியாது. இது வந்து ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுது இந்த டெக்ஸ்சரில் வர்றதுக்கு. ஸோ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகிடுச்சு, இன்னுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளுகிளுன்னு தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிடலாம். சரியா, ஸோ உங்கள் அகெயின் உங்கள் ஸ்வீட்டுக்கு தக்கன எவ்வளோ வெல்லம் வேணுமோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வேணால் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் இதில் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெல்லம் வந்து அந்த தண்ணியில் அப்படியே கரைஞ்சிரும், கரைஞ்சி அப்படி திக்காக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வெல்லம் போட்டோம்ல, அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இனி வந்து இதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இது உங்களுக்கு திக்காகும், நல்லா திக்காட்டு இந்த திரட்டு பால் இல்லைன்னா பால்கோவா இருக்குல்ல அது மாதிரி ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட திரட்டு பால் திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்ல. ஸோ இனி வந்து நான் இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் லோ ஹீட்டில் வச்சு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு கிண்ட போகிறேன். அப்போ தான் வந்து அந்த பாகு வந்து கொஞ்சம் இறுகணும், அப்போ தான் நமக்கு அது எடுத்து சாப்பிடும்போது அந்த அல்வா மாதிரி இருக்கணும். சரியா, ஸோ பட் ஆல்மோஸ்ட் ரெடி, இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், பட் நான் இன்னும் கொஞ்சம் வச்சு கிண்ட போகிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திரட்டு பால் நல்லா திரட்டியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் சுக்கும் ஏலக்காய் பொடியும் போட்டுருங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ சுக்கு எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃப்ளேவருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பாலில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் வந்து சின்ன பசங்க சாப்பிடும்போது கோல்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா, ஸோ அது வராமல் இருக்க தான் நம்ம சுக்கு போடுறோம். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வந்து திரட்டு பால், சீம்பால் வச்சு பண்ணக்கூடிய திரட்டு பால்.